மாண்டஸ் புயலால் சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து பெய்த கனமழையால் வீடுகளில் வெள்ள நீர் புகுந்துள்ளது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு பூந்தமல்லி பகுதியிலிருந்து நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் தாமோதரன். அவரிடம் பேசலாம். தாமோதரன், சொல்லுங்க, நீங்க இருக்கும் பகுதிகளில் குடியிருப்புகளின் நிலைமை என்ன அப்படிங்கறத விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் ரம்யா. மாண்டஸ் புயலானது சென்னை மற்றும் மகாபலிபுரம் பகுதியிடையே கரையை கடந்தாலும் கூட இந்த புயல் கரையை கடக்கும் பொழுது அதிக பாதிப்பை சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதியில் ஏற்படுத்தியிருக்கிறது என்று கூறலாம். ஏனென்றால் கடந்த 3 நாட்களாக சென்னையில் பரவலாக மழை பெய்திருக்கிறது. அதே போல சென்னையினுடைய புறநகர் பகுதியில் மழை பெய்திருக்கிறது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த பூந்தமல்லி பகுதியும் அதில் நிலைமைதான் அந்த காட்சிகளை தற்போது நிலையாக பார்க்க முடியும். நமது ஒளிப்பதிவாளர் ரவிக்குமார் அதை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த பூந்தமல்லி பகுதியை எடுத்துக்கொண்டால் அம்பேத்கர் நகர், சிப்பாய் நகர், அதே போல அம்மா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீரானது கிட்டத்தட்ட 3 அடி மேலாக தேங்கியிருக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. இந்த பகுதியை பொறுத்தவரை அதிகாரிகளோ அல்லது தங்களுடைய மாமன்ற உறுப்பினரோ யாரும் இதுவரை வரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் இங்குடைய பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக பருவமழை தொடங்கிய பொழுது மழை பொழிவானது சென்னையில் பல இடங்களில் இருந்தது. குறிப்பாக அந்த அவ்வப்பொழுது பெய்த மழையின் காரணமாகவும் இந்த பகுதியில் தண்ணீர் தேங்கியிருந்ததாகவும், ஆனால் அந்த மழை பொழிவு விட்ட பிறகு சிறிதளவு இந்த இங்க இருக்கக்கூடிய இந்த தேங்கிய மழையானது வடிந்தது என்ற ஒரு தகவலையும் இங்குடைய பொதுமக்கள் தெரிவித்தார்கள். ஆனால் இந்த மாண்டஸ் புயல் காரணமாக தொடர் மழை என்பது கடந்த 3 நாட்கள் இந்த காரணத்தினால் இந்த மழைநீரானது இந்த பகுதியில் அதிக அளவில் தேங்கியிருப்பதாகவும் இங்குடைய பொதுமக்கள் தகவல் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரில் அவ்வப்பொழுது விஷப்பூச்சிகளும், குறிப்பாக பூரான் பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகளும் இந்த பகுதியில் வருவதாகவும், ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் தாங்கள் இந்த பகுதியில் வசித்து வருவதாகவும் இங்குடைய பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இந்த தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரில் கழிவு நீரும் கலந்திருப்பதால் அதிக அளவில் துர்நாற்றம் வீசுவதாக இங்குடைய பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக நோய் தொற்று ஏற்படக்கூடிய அபாயம் இருப்பதாகவும், அதே போல முடிந்தவரையில் இங்கு இருக்கக்கூடிய மழைநீரை அகற்றுவதற்கான பணிகளை இங்கிருக்கும் அதிகாரிகளும், அதே போல எங்களுடைய மாமன்ற உறுப்பினரும் இந்த பகுதிக்கு நேரடியாக வந்து ஆய்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை பொதுமக்கள் முன்வைக்கிறார்கள். ஏனென்றால் பருவமழை தொடங்கிய பொழுது சென்னையில் பல்வேறு இடங்களில் மழை பெய்ததன் காரணமாக குடியிருப்பு பகுதியிலும் கூட மழைநீர் அதிக அளவில் தேங்கியிருந்தது. அவ்வப்பொழுதும் எங்களுடைய குடியிருப்பு பகுதிகளில் அதிகாரிகளோ அல்லது மாமன்ற உறுப்பினரோ இந்த பகுதிக்கு வந்து ஆய்வு செய்யவில்லை. அதே போல எங்களுடைய மழைநீரை அகற்றுவதற்கான எந்த ஒரு பணிகளையும் அவர்கள் மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக கிட்டத்தட்ட 9 தெருக்கள் இந்த பகுதியில் இருக்கின்றன. இந்த 9 தெருக்களில் 2 மின் மோட்டார்கள், அதையும் சிறிய அளவில் மின் மோட்டார்கள் வைத்துதான் எங்களுடைய மழைநீரை அகற்றுவதற்கான பணிகளை இவர்கள் மேற்கொள்கிறார்கள் எனவும், குறிப்பாக இந்த சிறிய மோட்டார்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மழைநீரை அகற்றுவதற்கு பத்தாது என்றும், அதே போல பெரிய மின் மோட்டார்களை வைத்து இந்த பகுதியில் உள்ள மழைநீரை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த இங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் முன்வைக்கிறார்கள். ஏனென்றால் இதற்கு முன்னதாக பெய்த மழையின் காரணமாக அதிக அளவில் கிட்டத்தட்ட 4 அடிக்கு மேலாக இந்த பகுதியில் மழைநீர் தேங்கியிருந்தது. ஆனால் அந்த அவ்வப்பொழுதும் கூட யாரும் வரவில்லை. தற்பொழுது புயல் ஒன்று வரும் என்று ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் கூட யாரும் தற்போது வரை வந்து ஆய்வு செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் பொதுமக்கள் வேதனையாக தெரிவிக்கிறார்கள். அதே போல வரக்கூடிய நாட்களிலும் மழை இருக்கும் என்று ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கூடிய இந்த சூழலில் தற்போது வரை இங்கிருக்கக்கூடிய மழையை அகற்றுவதற்கான பணிகளை யாரும் மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். தற்போது இங்கிருக்கக்கூடிய குடியிருப்பு வாசி மூடி இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம். இப்போ எவ்வளவு நாளா இங்க தண்ணி தேங்கி இருக்கு? அதிகாரிகளை வந்து பார்வையிட்டாங்களா? தண்ணீரை எடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? முன்ன மழைக்கு வந்தாங்க, இந்த மழைக்கு இன்னும் யாரும் வரல. அப்படியே நிக்குது, கொசு நிறைய அதிகமாகுது, பாம்பு இது வரலும் வருது. பாம்பு நைட்ல வந்து வெளியில வர முடியல. பசங்களாம் காலேஜ் போனோம்னா ரொம்ப பயப்படுறாங்க. அதுக்கு சீக்கிரமா ஏதாவது நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும். இல்லப்போ ஒரு சில இடத்துல மோட்டார் வச்சு தண்ணி எடுக்கணும்னு சொல்றாங்க, இப்ப நம்ம இடத்துல வச்சிருக்காங்களா, என்ன சொல்றாங்க? அது என்ன, ஒரு ரெண்டு தெருவு தாண்டி எடுக்கிறாங்க. நிறைய மோட்டர் இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. அந்தாண்டு தெருவில் எடுக்கிறாங்க. அதோட நேற்று இங்கே எடுத்தாங்க. கொஞ்சம் பெருசாக எடுத்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் வேகமாக எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா பசங்களாம் நிறையா இருக்காங்கல்ல, பயப்படுறாங்க. இப்போ நாங்களே போகிறதுக்கு பாவாடையெல்லாம் தூக்கிக்கிட்டு போக வேண்டியதாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா எந்த வழியாக போகணும்? இல்லை வீட்டுக்கு பொருட்கள் வாங்குறதுக்கு இந்த வழியாக போகிறதுக்கு எப்படி இருக்கும்? எல்லாமே கஷ்டமாக தான் இருக்குது, எல்லாமே தண்ணியில் தான் இறங்கி போய் வாங்க வேண்டியதாக இருக்குது. தகவல்களை கேட்டிருக்கலாம். அதாவது தங்களுடைய பிள்ளைகள் பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்றாலும் இதே வழியாக தான் செல்ல வேண்டும். குறிப்பாக தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களோ அல்லது மருத்துவ தேவைகளுக்கு வாங்க வேண்டிய பொருட்களை வாங்க வேண்டும் என்றால் இந்த வழியாக தான் செல்ல வேண்டும். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் எப்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை நகர்த்துவது என்ற ஒரு கேள்விக்குறியை முன்வைக்கிறார்கள். ஏனென்றால் தங்களுடைய வாழ்வாதாரத்தை நகர்ந்து செல்வதற்கு தாங்கள் பணிக்கு செல்ல வேண்டும் என்றாலும் இதே வழியாக தான் செல்ல வேண்டும். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அதிகாரிகளோ அல்லது மாமன்ற உறுப்பினரோ தற்போது வரை இந்த பகுதிக்கு வந்து ஆய்வு செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டையும் அவர்கள் முன்வைக்கிறார்கள்.
முடிந்தவரையில் மாமன்ற உறுப்பினர் மட்டுமல்லாது அதிகாரியும் இந்த பகுதிக்கு வர வேண்டும். எங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று அவர்கள் உணர்ந்து இந்த பகுதிக்கு பெரிய மின் மோட்டாரை வைத்து இந்த மழைநீரை அகற்றுவதற்கு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மழைநீர் வடிகால் பணி என்பது பல்வேறு இடங்கள் நடைபெற்று வந்தாலும் கூட எங்களுடைய பணிகளில் மழைநீர் வடிகால் பணிகள் மழைநீர் வடிகால் வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருந்தோம். ஆனால் அந்த பணிக்கான எந்த ஒரு சுவடும் இந்த பகுதியில் தெரியவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார்கள். மாமன்ற உறுப்பினர் மட்டுமல்லாது மாநகராட்சியிடமும் எங்களுடைய நகராட்சி அதிகாரிகளிடமும் பலமுறை கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய பகுதி என்பது மிகவும் தாழ்வான பகுதியாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது மழைக்காலங்களில் மழைநீர் தேங்காமல் இருப்பதற்கு மழைநீர் வடிகாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை பல வருடங்களாக வைத்து வருகிறோம். ஆனால் அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார்கள். வரும் காலங்களிலாவது இந்த மழைநீர் இங்கு தேங்காமல் இருப்பதற்கு மழைநீர் வடிகால் அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எங்களுடைய பொதுமக்கள் முன்வைக்கிறார்கள். ரம்யா தாமோதரன், இப்ப பூந்தமல்லி பகுதியில் ஏற்கனவே வந்து மாண்டஸ் புயல்னால மழைநீர் சூழ்ந்து மக்கள் வந்து பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற தகவல்களை நீங்க கொடுத்தீங்க. இந்நிலையில வந்து செம்பரம்பாக்கம் ஏரி வந்து இன்று காலை வந்து திறக்கப்படுது. ஸோ என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மக்களுக்காக எடுக்கப்பட்டிருக்கு? மக்கள் இதை உணர்ந்திருக்கிறார்களா? மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா? தகவல்கள் என்ன? குறிப்பாக ரம்யா, இந்த செம்பரம்பாக்கம் ஏரியானது நிரம்பி வரக்கூடிய சூழலில் அந்த ஏரி திறக்கப்படும் என்ற தகவலும் பொதுமக்களுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது வரை 100 அடி கணினியானது திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த கரையோரமாக இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஏற்கனவே அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு தகவலையும் அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியானது மிகவும் தாழ்வான பகுதியாக இருக்கக்கூடிய சூழலில் ஏற்கனவே பல்வேறு கோரிக்கை என்பது இங்குடைய பொதுமக்கள் வைத்திருக்கிறார்கள். இதில் குறிப்பாக மழைநீர் வடிகால்கள் இருக்க வேண்டும், அதே போல பெரிய மின் மோட்டார்கள் வைத்து இங்கு இருக்கக்கூடிய மழைநீரை அகற்றுவதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இதற்கான பணிகளை அரசு அதிகாரிகளோ அல்லது இவங்களுடைய மாவட்ட நிர்வாகிகளோ மேற்கொண்டார்களா என்றால் கேள்விக்குறிதான். ஏனென்றால் இந்த ஏரி திறக்கப்படுகிறது, ஒருவேளை ஏரியினுடைய உபரி நீர் குடியிருப்பு பகுதிக்கு வரும் என்ற தகவல் எங்களுக்கு தெரிந்தாலும் கூட ஏற்கனவே பெய்த மழையின் காரணமாக மழைநீர் ஏற்கனவே தேங்கியிருக்கிறது. அந்த மழைநீரை அகற்றுவதற்கான பணிகளை கூட தற்போது வரை அதிகாரிகள் மேற்கொள்ளவில்லை. ஒருவேளை ஏரியினுடைய உபரி நீர் எங்களுடைய குடியிருப்பு பகுதிகளுக்கு வந்தால் இன்னும் இந்த பகுதியில் தேங்கக்கூடிய மழைநீரானது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் எங்களுக்கு வேறு ஏதாவது மாற்றிடம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். ஏனென்றால் மிகவும் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய சூழலில் அங்கு மழைநீர் தேங்கும், அதே போல ஏரி திறக்கப்பட்டால் அதனுடைய உபரி நீரும் குடியிருப்பு பகுதிகளுக்கு வரும். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் சமூக நலக்கூடங்களோ அல்லது அருகாமையில் கூட அரசு பள்ளிகளிலேயோ எங்களை தங்க வைப்பதற்கான மாற்று வழியும் தற்போது ஏற்பாடு செய்யவில்லை. குறிப்பாக எங்களுக்கு அடிப்படை வசதிகளாக இந்த உணவு மற்றும் இருப்பிடம் கூட யாரும் வந்து ஏற்பாடு செய்திடவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு பொதுமக்கள் முன்வைக்கிறார்கள். ஒருவேளை உபரி நீர் இந்த பகுதிகளில் வரும் பட்சத்தில் இவர்களுக்கான மாற்று ஏற்பாடு முடிந்தவரையில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. ரம்யா, தகவல்களை விரிவாக பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. தாமோதரன்.